நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிமா இருக்க? என்னமா என்ப அதிர்ச்சி குடுக்கற நீ? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. ஆ உள்ள போ மாமா, உள்ள வா. ஏமா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்லமா, அண்ணனும் அப்பாவும் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்கல்ல. எதுக்குமா, நான் என்ன குழந்தையா? ஆட்டோல ஏறினா 15 நிமிஷம். எங்க பசுதா உள்ள இருக்கமா? சுதா, சுதா அக்கா. என்னடி கல்யாண பொண்ணு லேசா வெயிட் போட்டிருக்க? சந்தோஷமா? போச்சு, வெயிட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டியா? இனிமே அவ சாப்பிடுற ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டான். சும்மா இருமா, வந்த உடனே உன் கிச்சன் ஹிஸ்டரி ஆரம்பிச்சிட்டியா? அண்ணன் எங்கம்மா? பக்கத்துல போயிருக்கம்மா, வந்துருவாம்மா. மாப்பிள்ள சம்பந்தம் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏன் கூட வரல? சரவணன் டெல்லிக்கு ஆபீஸ் மீட்டிங்காக போயிருக்காம்பா. ஒண்ணுக்கு மூணு வீடு இருக்கு, எங்க வீட்டுல ஆள் இல்ல. அண்ணன் வீடு பூட்டியே கிடக்கு. அதான் அத்தையும் மாமாவும் ஒரு பாதுகாப்புக்காக இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சுதா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அப்பா சுதாவுக்கு மாமா. ஒரு நிமிஷமா ஏமா, மக முகத்தையே பாத்துட்டு இருக்காத, போய் சாப்பிடறதுக்கு டிஃபன் எடுத்து கொடு போ. ஆமாங்க, மறந்தே போயிட்டேங்க. இந்த வரேம்மா. மீனாட்சி, ரயில்ல வந்தது களைப்பா இருக்கும், குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா போ. ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நம்ம வீட்டுல பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. எனக்கும் தான்ப்பா. திடீர்னு எனக்கு ஏதோ பெரிய பொறுப்பு வந்து நான் பெரிய பொம்பளை மாதிரி நம்ம வீட்டோட காரியங்களை செய்யற மாதிரி ஒரு நினைப்பு வந்துருச்சு. நீதான அந்த வீட்டோட மகாலட்சுமி, எல்லா நல்ல விஷயமும் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் நேர்ல சந்திச்சேன்ப்பா, பேசின. ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஜென்டலா இருக்கான். வந்தாலாம் கிடையாது, அண்ணி அண்ணின்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்ல குடும்பம். சுதாவுக்கு நல்ல பார்ட்னராகவும் உங்களுக்கு நல்ல மருமகனாகவும் இருப்பான். ரெண்டாவது, நான் சென்னையில் இருக்கேன், அண்ணனும் அப்பப்போ சென்னைக்கு வந்துட்டு போகுது. சுதா தனியாக இருப்பாளேன்னு கவலைப்பட தேவையில்ல, நாங்கள்லாம் இருக்கோம். அர்ஜுன் கல்யாணத்துக்கு பிறகு தனியாக வீடு பார்த்துட்டு போறேன்னு சொன்னான். அடையார் பக்கம் வீடு, எனக்கும் பக்கம்தான். சுதா ரொம்ப குடுத்து வச்சுவாப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? அம்மா, நீ என்ன தப்பா நினைக்கூடாது. உன்னையும் சம்பந்தம் தேடி வந்து சுதாவுக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்ன மாதிரி தமிழ்கிட்டையும் சொன்னம்மா. எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. ஐயோ என்னப்பாச்சு? நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா. உன் தங்கச்சிக்கு டவுன் மாப்பிள்ளை பார்க்கலன்னு சொன்னேன். தமிழ் வேண்டாம், கிராமத்து பையனாக பார்ப்போம். குறிப்பாக கல்யாணத்துக்கு பிறகும் கிராமத்திலே செட்டில் ஆகிற பையனா தேடி கண்டுபிடிப்பேன்னு சொன்னான். தமிழ் சொல்றதுலயும் ஒரு சின்ன நியாயம் இருக்குமா. நீ கல்யாணம் பண்ணி சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நேரில் பார்த்தவம்மா. அது மட்டும் இல்லம்மா, சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணி கிராமத்துக்கும் சென்னைக்கும் தமிழ் அலைஞ்சிட்டு இருந்த கஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுதாவும் ஊரை விட்டு போய் ரம்யாவும் படிப்புன்னு வெளியூர்ல இருந்து யாருமே இல்லாம நானும் உங்க அம்மாவும் வீட்டில் தனியாக கிடக்கிறதுக்கு சுதா எங்கள் பக்கத்தில் இருந்தால் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்னு தமிழ் வற்புறுத்தி சொன்னான். சரிடா, நீ நினைக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாடுறான்னு சொல்லிட்டேன். சுதாவுக்கு கல்யாண காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயங்களும் நாம் நினச்சதை விட ரொம்ப வேகமாக நடக்குது. நம்ம ஊர் எலக்ட்ரிக் செட் போர்டில் அமுதான்னு ஒருத்தர் வேலை பார்க்குறா. நம்ம குடும்பத்துக்கு நல்ல பழக்கம், அவங்க மூலமாக ஒரு சம்பந்தம் வந்துச்சுமா.
அவங்க கூட வேலை பார்க்குற பையனா, முருகன்னு பேரு. ஈபியில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கானா. நம்ம ஊருக்கார பையன், நமக்கும் தெரிஞ்ச குடும்பம்தான். தமிழ் பையனை பார்த்தான், எனக்கும் விஷயத்த சொன்னான், பிடிச்சிருந்தது. சரி, உங்ககிட்டலாம் பேசி அந்த பையனையும் பையன் குடும்பத்தையும் வீட்டுக்கு வர சொல்லான்னு இருந்தப்போ தான் நீ ஒரு சம்மந்தத்தோடு வந்திருக்க. கல்யாணத்தில் நாலஞ்சு வரன் பார்க்கறது சாதாரண விஷயந்தானம்மா. இப்போ நீ பார்க்குற மாப்பிள்ளையும் வர சொல்லுவோம், அந்த பையனையும் பார்ப்போம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். அண்ணன் பார்த்த மாப்பிள்ளை யாராக இருந்தாலும் சுதா மறுக்க போகிறதில்ல, நானும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்போ வேற சம்மந்தம்லாம் பார்க்க வேணாம்ப்பா. இந்த அர்ஜுன் விஷயத்த நான் சரவணங்கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லி எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிடுறேன். இல்லம்மா, அந்த பையனையும் பார்ப்போம்மா. எதுக்குப்பா, சுதாவுக்கு என்ன சுயம்பரமா நடத்துறோம், வரிசையே மாப்பிள்ளை அடக்கி எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கு. இல்லம்மா, அவ்வளோ தூரம் வந்து சம்மந்திக்கிட்டையும் சம்மந்தம்மாகிட்டையும் பேசிட்டு போனது தப்பாயிடப்படாதுமா. அவங்களுக்கு நிச்சயம் மரியாதை கொடுத்தே ஆகணும். அதனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அர்ஜுனை கூட்டிட்டு வர சொல்றீங்களா? வேணாப்பா, தேவையில்லாத குழப்பம். அண்ணன் பார்த்துருக்கிற மாப்பிள்ள சரியா வரும். சரிம்மா, இதை அண்ணங்கிட்ட சொல்கிறேன். அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி நீ அவனை எங்கேயாவது வெளியே சந்திச்சு பேசுமா. உன் அபிப்பிராயம் என்னங்கிறத வச்சு தான் அடுத்த முடிவு எடுக்கணும். அர்ஜுன் விஷயத்தை நான் வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல போகிறதில்ல, நீங்களும் சொல்ல வேணாம். நான் அண்ணன் பார்த்துருக்குற மாப்பிள்ளைய உடனே நேரில் பார்க்குறேன். மீனாட்சி, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைம்மா? இல்லைப்பா, என் கல்யாணம் தான் அண்ணன் விரும்புகிற மாதிரி நடக்கலை. சுதா கல்யாணமாவது அண்ணன் இஷ்டப்படி நடக்கட்டும். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்பா, வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மறந்து போய் இப்பதான் காலேஜ் போயிட்டு வந்து வீட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கு. மீனாட்சி, அர்ஜுன் யாருமா? இல்லைப்பா, மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தாரு, ஆடிட்டரை வேலை பார்க்குறாராமே. அது இல்லாமல் சரவணனுக்கு சித்தி பையன் சொன்னாங்க. பார்க்கலாம்ப்பா, பையனை ஒரு நாளைக்கு ஊருக்கு வர சொல்லு, வீட்டில் எல்லாரும் பார்ப்போம். வேணாண்ண, எனக்கு அப்பா சொல்லிட்டாரு, நீ இபி இன்ஜினியர் முருகன் ஒரு பையனை பார்த்துருக்கியாமே, அதானே சரியாக வரும். அப்படி இல்லைம்மா, சரவணே ஏற்கனவே என் மேலே மனஸ்தாபத்தில் இருக்காரு. அவர் முடிவெடுத்ததை நான் கலைச்சு விட்டதை ஆகக்கூடாதுமா. அண்ணே, நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்த கேப்ல சரவண சுதாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா நான் இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜுன் விஷயத்த ட்ராப் பண்ணிடுன்னு சொல்லான்னு இருந்தேன். சரி மேம், எதுக்காக வேணாமுங்கிறண்டு கேட்டா என்ன சொல்லுங்க? ஏதோ ஒன்று சொல்லிக்கலான்னு. இல்லை மீனாட்சி, தப்பாகி போயிடும். நீ சொல்றத கேட்கலன்னா தானே தப்பாகும். சீக்கிரம் முருகன் ஃபேமிலியை வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம். இல்லைம்மா, நீ முதல்ல பையனை பார்க்கணும். பையன் சைடு இருக்கிற ஒரு சின்ன சிக்கலை தீர்க்கறதுக்கு நீ இதப்போ ஒரு வழி சொல்லணும். என்னண்ணா நீ என்ன ஒரு பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இல்லைப்பா, சரி நாளைக்கு அந்த பையனை கோயிலுக்கு வர சொல்கிறேன், நீ வா, நான் அந்த பையனை சந்திச்சு பேசு, அதுக்கப்புறமா முடிவு எடுக்கலாம். குடும்பத்துக்கு சீக்கிரமே ஒரு வாரிசா, அதாவது பெத்து தட்டு மீண்டு தான். உனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் ஆகி வருஷம் ஓடி போச்சு, நீ என்ன திட்டத்தில் இருக்கீங்க எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் நீ நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும்
ஒரு வாரிசை பத்து தரதில்ல ஃபெயிலாகி போயிட்டோம். ஏன்னா நகர வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாக போச்சுமா. இங்கெல்லாம் காசு போனால் எப்படி சம்பாதிக்கிறேன்றது தான் திட்டம் போட முடியும். குடும்பத்தோட சந்தோஷத்தை எப்படி சரி வேண்டதுன்னு யோசிக்கவே முடியாது. ஆனால் நம்ம கிராமத்து வாழ்க்கை அப்படி இல்லையம்மா. கல்யாணம் ஆகி அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்க, என்னடா ஏதுன்னு சொந்த வந்தமெல்லாம் கேள்வி கேட்டு ஆளை தொலைச்சிருவாங்க. பொதுவாக வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா சிட்டியில் செலவுன்னு நினைப்பாங்க, அதுவே நம்ம கிராமத்தில் அது வரவு அதிர்ஷ்டம்னு நினைப்பாங்க. அதனால தான்மா ஒரு கிராமத்து பயலாக பார்த்து சுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணேன். மீனாட்சி, இந்த விஷயத்தில் உன்னையும் சரவணனையும் மீறி எதுவும் செய்யணும்னு நினச்சதில்லை. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கிறணும். அப்புறம் சரவணனுக்கும் மாமாவுக்கும் இந்த விஷயத்த சொல்லி புரிய வை. நாளைக்கு காலையில் ரெடியாரு, நான் உங்களை கோயிலுக்கு வர சொல்கிறேன். மாப்பிள்ளை முருகனை பாரு, உன் மனசில் பட்டதை என்கிட்ட சொல்லு. சரிண்ணா. வரேம்மா. நானும் சரவணனும் பார்த்திருக்க மாப்பிளையோ இல்ல எங்க அண்ணன் பார்த்திருக்கிற மாப்பிளையோ, சுதா வாழ்க்கை நல்லபடியா அமையணும். இந்த கல்யாணம் எந்த குழப்பமும் இல்லாம நல்லபடியா முடியணும். சரவணன் நல்லா இருக்கணும். என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கும் சரவணனுக்கும் சீக்கிரம் ஒரு குழந்தை உண்டாகணும். வராங்க சாமி. வாங்க. ஏமா என்ன வேண்டிக்கிட்ட? வேண்டிக்கிட்டத வெளியே சொன்னா பலிக்காதுமா? சரி, இன்னும் மற்றவங்களுக்காக சாமி கும்பிடாம உனக்கும் சேர்த்து குழந்தை பிறக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கன்னு சொல்ல வந்தேன். எப்படி இருக்கீங்க மீனாட்சி? இவங்க தான் அமுதா. வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சாரிமா, ஆபீஸ்ல இருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டீங்க போல. ஆமாங்க, இந்தங்க பிரசாதம். ஏய் மீனாட்சி. மன்னிச்சிருங்க, அப்பா உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க, ஆனா பர்சனலா எதுவும் சொல்லல. எனக்கு எதுவும் தெரியாது. பரவாயில்லைங்க. சாரி. ஐயோ விடுங்க, பரவாயில்ல. மாப்பிள்ள பையன் வரலமா? இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாருமா. சரிம்மா. மீனாட்சி, நான் ரெக்கமெண்ட் பண்ற மாப்பிள்ளைங்கிறதுனால சொல்லல, உண்மையிலேயே முருகன் தங்கமான பையன். என்னதான் உங்க அண்ணனுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருந்தாலும் மீனாட்சி வந்து பார்த்து சொன்னாதான் முடிவு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க வீட்டுல மீனாட்சி ஆட்சிதான். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வணக்கம் மேடம். வணக்கம் மீனாட்சி, இவர்தான் முருகன். வணக்கங்க. வணக்கம் முருகா. இவங்க அப்ரூவ் பண்ணி ஓகே சொன்னாதான் உனக்கு பொண்ணு. என்ன படிச்சிருக்கீங்க? பிஇல ட்ரிபிள் இ படிச்சிருக்கேன். எம்இ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வசதி இல்ல, வேலையில ஜாயின் பண்ணிட்டேன். உங்க குடும்பம் எல்லாம் எங்க பாருக்கு? நான் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் இறந்துட்டாரு. அவரோட வேலை தான் எனக்கு கிடைச்சது. ஒரே அக்கா கல்யாணம் ஆகி வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இங்க நானும் அண்ணனும் தான் இருக்கோம். ம்ஹும்.
உங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க, என் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ கூட வந்திருக்காரு, வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்காரு. மீனாட்சி, பையன் ஓகேவா? எப்படி இருக்க மீனாச்சி? உனக்கு இவரை தெரியுமா? சோமு. மீனாச்சி என் கூட ஸ்கூல்ல ஒன்னதான் ஒர்க் பண்ணாங்க, நல்ல ஃப்ரெண்டும் கூட. என்ன மீனாச்சி? என்ன மீனாச்சி? என் தம்பி ஓகேவா? ரிஜெக்டா? எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அனுப்புறேன். அமுதா வரேங்க, டைம் ஆச்சு. மாமா சோமு, தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க கல்யாணம் சொன்னீங்களாமே, முருகன் கல்யாணத்தை முடிச்சிடலாம், உங்களுக்கு ஓகே தானே? மீனாட்சி, இப்படி ஒரு சம்பந்தம் பார்த்துக்கோ. போய் உங்க அண்ணங்கிட்டயும் அப்பா கிட்டயும் நீயே பேசு. வா. மாப்பிள்ளையோட அண்ணன் யாருன்னு பார்க்கறதுனால சுதாவுக்கு வரப்போற நல்ல வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் தான் பார்த்தோம். முன்னாடியே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு மாப்பிள்ளை பார்ப்பேன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. இப்போ உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. ஆனா இல்லப்பா, அது வந்து மீனாச்சி, அந்த சோமு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவன் பொண்ணு பார்க்க வந்தப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே உண்மைதான். ஆனா நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவனால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரலையே, நல்லவனா தானே பாருக்கியா? இல்லனே சரவணன் இதை எப்படி எடுத்துக்குவான்னு? ஏமா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தானே மாப்பிள்ள உனக்கு கல்யாணம் பண்ணாரு. இப்ப திடீர்னு இந்த விஷயத்துல முறிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் இல்லாம அந்த சோமியும் வந்து என்கிட்ட பேசினேன், எனக்கு தான் அவங்க வீட்டு மாப்பிள்ளையாக கொடுத்து வைக்கல, அதே மாதிரி என்னால என் தம்பி வாழ்க்கையும் கெட வேணாம், நீங்கள் உங்கள் தங்கச்சி என் தம்பிக்கு கட்டி கொடுங்க, நான் வேண்டாம், எல்லா விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கிறேன்னு சொல்கிறேப்பா. தோம்பு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுனதுனால தான் நான் அந்த விஷயத்தை மேக கூட தொடரவே ஆரம்பித்தேன். மீனாட்சி, ஒருத்தன் தம்பி வாழ்க்கைக்காக இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறான்னா அவன் நல்லவனாக தான் இருப்பான், அவங்க குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிப்பா, ஆனால் சில விஷயங்களை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல. இந்த கல்யாணத்தினால தேவையில்லாத பிரச்சனைங்க வரும்னு எனக்கு தோணுது. என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிற? சரவண எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்காதுனே. அது அவரோட பிரச்சனைமா. நான் சுதாவுக்கு மாப்பிள விடுச்சுக்கானு பாப்பனா இல்ல சரவணனுக்கு மாப்பிள விடுச்சுக்கானு பாப்பனா? தமிழ் மீனாட்சி, நான் வேணா மாப்பிள கிட்ட இந்த விஷயமா பேசுவோமா? ஐயோ வேணாம்பா. சரி தமிழ், இந்த சம்பந்தம் வேண்டாம்பா, அவங்க கிட்ட சொல்லிட்டு. அந்த முருகன் உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பட்டு போட மட்டும் வாங்கி கொடு,
காலம் பூரா கண்கலங்காம வச்சு பொழைக்கிறேன்னு சொல்றியா? அதே மாதிரி சரவணி மாத்த மாப்பிள்ள வீட்டுல சொல்லுவாங்களா? தமிழ் என்ன பேசுற நீ? சுதா வாழ்க்கையில மண்ணலி போடணும்டா, அது ஆளால மாத்த முடியும். அப்பா அண்ணன் கிட்ட எதையோ இப்ப நிப்பாட்ட வேணாம்னு சொல்லுங்க, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்.